நான் இன்னைக்கு சீம்பால் வச்சுட்டு ஒரு புட்டிங் பண்ணலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள். சீம்பால் எனக்கு பால் தரவங்க வந்து கொடுத்தாங்க, ஒரு கிடச்சிது. அதை வச்சு இன்னைக்கு ஒரு புட்டிங் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். அது தேவையான பொருள் சுக்கு, ஏலக்காய், ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கிறேன். சுக்கு சின்னது போதும். அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை, ஒரு நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடலான்ட்டு இருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஏலக்காயும் சுக்கும் நல்லா இடித்து வச்சுட்டேன், பவுடர் பண்ணேன். இதில் இப்போ இது நாட்டு சர்க்கரை கரைச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து, இதோ ஃபர்ஸ்ட் டே பாலுங்கிட்டே கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த சுக்கு, ஏலக்காய் பவுடர் போட்டுடலாம். ஹாஃப் டீஸ்பூன் மிளகு போடுறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் இதில் பாத்திரத்தில் வெண்ணெய் தடவி வச்சிருக்கேன், இது ஊத்திடலாம். கரைஞ்சிச்சு. கொஞ்சம் கெட்டி இருந்தாலும் மெல்ட் ஆயிடும், அது சூடாகும் போது மெல்ட் ஆயிடும். இதில் ஊற்றிடலாம். குக்கரில் வச்சு ஒரு 6 விசில் மூடி போட்டு 6 விசில் விட் 6 7 விசில் வரைக்கும் விட்டுடலாம். நம்ம நான் குக்கரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு தட்டு போட்டிருக்கிறேன், இறக்கி வச்சு ஒரு 6 7 விசில் வரைக்கும் விட்டுருவேன். விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெக்கரேட் பண்ணும்போது கொஞ்சம் சாக்லேட் சோஸ் மேலே ஊற்றி டெக்கரேட் பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இந்த வெந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. 7 விசில் வந்துச்சு, நான் ஆஃப் பண்ணியிருந்தேன். எடுக்கலாம். எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு.
நல்லா வந்துச்சு பாருங்க. இது இதெல்லாம் வந்து அந்த சக்கரை, அந்த நாட்டு சக்கரை தான் அது. இதில் வந்து இந்த ரெசிபி வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து சாக்லேட் சிரப். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்கள் கமெண்ட் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கட் பண்ணிடல நம்ம. நல்லா வந்திருக்கு பாருங்க.